இன்று மார்ச் மாதம் 25ஆம் நாள். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை பற்றி அறிவித்த மாபெரும் பெருவிழா. கப்ரியேல் தூதர் தேவ மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லி ஆண்டவர் பிறப்பை அறிவித்ததை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாளுக்கும் நன்றி செலுத்துவோம். அம்மா எந்தன் அம்மா, எந்தன் இயேசுவோட அம்மா. அம்மா எந்தன் அம்மா, எனக்கு இயேசு தந்த அம்மா. ஆவே மரியா கன்னி மாதாவே, ஆவே மரியா கன்னி மாதாவே. அம்மா எந்தன் அம்மா, எந்தன் இயேசுவோட அம்மா. அம்மா எந்தன் அம்மா, எனக்கு இயேசு தந்த அம்மா. அம்மா மரியே வாழ்க, ஆண்டவரின் தாயே வாழ்க. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய திருவுளத்தை சிறிதும் குறைவுபடாது காத்து நடத்தி இதோ ஆண்டவருடைய திருவுளத்திற்கு உண்மையை அர்ப்பணித்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை முன்வைத்து வாழ்ந்த தன் அன்னையே, அன்னையே நீர் வாழ்க, அன்னையே நீர் வாழ்க. தந்தையே, தந்தையே, இறைவனே, இயேசுவே, தூயனல் ஆவி ஆனவரே, மூவர் இறைவா, உம்முடைய திருவுளப்படி, உம்முடைய திருவுளப்படி இதோ அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தீர். நீர் பேறு பெற்றவள் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் இன்று நாங்கள் நன்றி செலுத்தும் பொழுது இதோ அற்புத விதத்தில், அதிசயமான விதத்தில் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தீர். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று திருப்பாடல் 40 வாசிக்கின்றோம். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர் பேறு பெற்றோர், உமக்கு அஞ்சி நடக்கிறவர் பேறு பெற்றோர், உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர் பேறு பெற்றோர். ஆண்டவரை கண்முன் வைத்து நடக்க அழைக்கவரே, தாழ்வணிந்து வணங்குகிறோம், தாழ்வணிந்து வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மிடம் அடைக்கலம் புகுகிறோம். நீரே எங்களுக்கு தஞ்சமும் கோட்டையும் கற்பாறையும் வலிமையும் மாய் இருக்கிறீர். நன்றி இறைவா. இதோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேடும். அது பாதாளத்தின் கீழோ வானத்தின் கீழோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதா என கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களா என்று கேட்டார். இதோ அடையாளம் வேண்டாம், அடையாளம் வேண்டாம், அடையாளம் வேண்டாம் என்று ஆண்டவரே, இதோ இதோ நீ காட்டிய அடையாளம் இறுதியிலே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். அது என்ன அடையாளம்? கன்னி கருவுற்று ஒரு இளம்பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். கடவுள் காட்டிய அடையாளம், இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக பிறப்பதற்கு முன்னமாகவே, 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எசாயா தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவர் இந்த அடையாளத்தை சொன்னார். அவர் வழியாக பேசினார். இளம்பெண் கன்னிப்பெண் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று பெயர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களோடு இருக்கிறீர், வாழுகிறீர், வசிக்கிறீர், பேசுகிறீர், நடக்கிறீர், சொல்கிறீர், கற்றுத்தருகிறீர். எங்களை வாழ வைக்கிற இயேசுவே, எங்களோடு கூட இருக்கிற எங்களை எஜமானே, எங்கள் வான தூதரே, வானாதி வாரரே, ராஜாதி ராஜனே, உம்மை தாழ்வணிந்து வணங்குகிறோம், தாழ்வணிந்து வணங்குகிறோம். இதோ அதே கப்ரியேல் தூதர் காலம் வந்த பொழுது, காலம் நிறைவேற்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இதோ நிழலாடினார். அன்னை மரியாள் மீது நிழலாடினார் வானதுதர் கப்ரியேல் தூதர்.
இறங்கி வந்தார். ஆண்டவரின் சொற்படி அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து இதோ அன்னை மரியாளிடம் நின்று, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் மூடி இருக்கிறார் என்றார். இதோ மரியா இதை கேட்டு கலங்கி, இத்தகைய வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தப்பட்டது. கடவுளே மது வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. அன்னை மரியால் கருவுற்று மகனை பெறுவது, இம்மானுவேலை இயேசுவை பெற்றெடுப்பது கடவுளால் மட்டுமே முடியும். மனிதனை அறியாத பெண்ணுக்கு கருவுற்று கடவுளை பெற்றெடுப்பது இதோ ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த அரும்பெரும் காரியத்தை ஆண்டவதாமையே நிகழ்த்தினார். அதற்கடையாளமாக இதோ கருவுற முடியாது, பிள்ளைப்பேர் பெற்றெடுக்க வயதில்லை என்று இருந்தபோதும் எலிசபெத்துக்கு இது 6 மாதம் என்று சொல்லி இதோ அன்னை மரியாளையும் நம்பும்படியாக, இதோ கடவுளால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவிடம் பேசி விட்டு சென்றார். அன்னை மரியாள் இதோ கேள்விகள் கேட்டாரும் முழுமையாய் நம்பினார்கள். இதோ ஆண்டவருடைய அடிமை, முது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்தார்கள். தன்னையே இறைவனுக்கு முழுமையாய் அர்ப்பணித்தார்கள். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்னை மரியாள் பதில் கொடுத்தபின் வானதூதர் அவரை விட்டு சென்றார். ஆண்டவரே, இன்று எத்தனை வழிகளில் எங்களை சந்திக்கிறீர்! முது இறை வார்த்தையின் வழியாக, ஜப வேளையின் வழியாக, ஜப நேரங்களின் வழியாக, மற்றவர்களின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில் பேசிக்கொண்டே இருக்கிறீர். எங்களையும் நீர் தொடுகிறீர், எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், எங்களையும் நீர் தொடுகிறீர். ஆண்டவரே, நம்பிக்கையோடு சமர்ப்பிக்கிறோம். அன்னை மரியாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினார். அவர் சிறிது கலங்கினாலும், இதோ உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அன்னை மரியாள் நம்பி கடைசி வரைக்கும் தன்னுடைய ஒரே மகனை கல்வாரி மலையிலே சிலுவையிலிருந்து இறக்கி தம் கரங்களில் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அன்னை மரியாள் ஏன் பரிசுத்த ஆவியானவரை கூட நமக்கு பெற்றுத்தரும் வரைக்கும் அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை சிறிதும் குறைவுபடாது நடத்தினார்கள், வாழ்ந்தார்கள். கடவுளுக்கு ஏற்ற வகையில் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அன்பு அன்னையே, இன்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தை நீர் தொட்டரிடும், எங்கள் உடலை தொட்டரிடும். நீர் வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள், உண்மை கடவுள். உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை. உம்மால் கூடாத காரியங்களும் ஒன்றுமில்லை. நீர் என்றென்றும் இருக்கிறீர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். உம்மால் எல்லாம் கூடும். அன்னை மரியாள் விசுவாசித்தது போல, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்தது போல, எங்களையும் இன்று நாங்கள் தாயே அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு துணையாக வாரும் இயேசுவே. நாங்கள் கலங்கி போய் தவிக்கிற வேளையில், அடுத்து என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்றெல்லாம் நாங்கள் கலங்கி போய் நிற்கிற வேளையில், எங்களுக்கு துணையாக வந்து இன்று எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கெஞ்சி மன்றாடுகிறோம். தந்தையே, இயேசுவே, தூயனல் ஆவி ஆனவரே, எங்களுக்குள் கடந்து வருவீராக, எங்களை நீர் தொடுவீராக. இதோ அன்னை மரியாளுக்கு ஏற்பட்ட நிலையில், இதோ நாங்களும் பல்வேறு சூழ்நிலைகளில்
கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், கடவுளுடைய சித்தப்படி நடக்க மறுக்கிறோம், கடவுளுடைய சித்தத்தை பல கேள்விகள் கேட்டு உதறி தள்ளிவிடுகிறோம். இந்த நாளிலே எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் உள்ள இடர்பாடுகள், இன்னல்கள், கவலைகள், இயலாமை எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். தந்தையே, உம்முடைய திருவுளத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். அன்னை மரியாளை போன்று நாங்களும் உமது சித்தப்படி நடக்கட்டும். இது நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம், எங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை, எங்களுடைய குடும்பங்களில் குறைபாடுகள் தீரவில்லை, கஷ்டங்கள் நோய்கள் நீங்கவில்லை. இந்த சூழ்நிலைகளிலும் இயேசுவே, உம்முடைய திருவுளத்திற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அம்மா, அருள் நிறைந்த தாயை எங்களுக்காக பரிந்து பேசும் இந்நாளில் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ இந்த இணையதளத்தில் இணைந்து ஜெபித்த எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.